வெல்கம் டு கேஜி வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி பவர்ட் பை அரசன் சோப்ஸ். சமீபத்தில் ட்ரிச்சியில் லலிதா ஜுவல்லர்ஸில் நடந்த கொள்ளையை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எப்படி இவ்வளோ ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல, இவ்வளோ கண்காணிப்பு எடுக்கிற இடத்துல, இவ்வளோ செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்கிற இடத்துல இவ்வளோ பெரிய கொள்ளை நடந்ததுன்னு நம்ம எல்லாரும் ஆச்சரியப்பட்டோம். இந்த திருட்டு எப்படி நடந்தது, எப்படி இத்தனை பேர் ஏமாந்தாங்க, இந்த கொள்ளைக்கான முழு ரிப்போர்ட் இன்னைக்கு கண்ணாடி நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. திருச்சி லலிதா நகைக்கடையில் நடந்த மிகப்பெரிய கொள்ளை சம்பவத்துக்கு பின் அதிகம் சொல்லப்பட்ட பெயர் முருகன். மிகப்பெரிய கொள்ளை கூட்ட தலைவன் போலவும், மாஃபியா போலவும், கேங் லீடர் போலவும் முருகனுக்கு அதீத பிம்பம் கொடுக்கப்பட்டது. கொள்ளையடித்த பணத்தையெல்லாம் முருகன் ஏழைகளுக்கு கொடுப்பார், அனாதை இல்லத்துக்கு கொடுப்பார்னு ஏகப்பட்ட கதைகள் வெளிவந்தன. இந்த கட்டுரைகளும் கதைகளும் உண்மையா, முருகன் யார், அவரின் பின்னணி என்ன என்று விசாரிக்கும் போது வேறு விதமான தகவல்கள் வந்தன. அவர் வந்து ஒரு பைத்தியமாரி, அவர் இதுக்கு தான் வேலை பார்ப்பார். பைத்தியமாரி, ஒரு சைக்கோ மாரி. அவர் புத்தியர் கிடையாது, முருகன்றவர் சைக்கோ மாரி. முருகன் ராபின் வுட் போல் கொள்ளையடித்த பணத்தை ஊர் மக்களுக்கு அள்ளி கொடுப்பதாகவும், அதனால் ஊரில் அவனை காட்டிக் கொடுக்க மாட்டார்கள் என்றும் அள்ளிவிட்டார்கள். ஆனால் சொந்தக்காரர்களுக்கு கூட அவன் எதுவும் கொடுத்ததில்லை. அவர்களே அவனை பிடித்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். முடிஞ்சா அவனுங்களை பிடிச்சி சாவடிக்க சொல்லி எல்லாரும் கொடுமைப்படுத்தணும். எங்களை பிடிச்சி கொடுமைப்படுத்திட்டு நிற்கிறாங்க. முருகனையும் சுரேஷையும் கொல்லணும். நாங்கள் வந்து அவங்கள வந்து முருகன் என் தம்பி, சின்ன வயசுல அவனுக்கு அந்த புத்தி வந்துட்டு எங்களால் முடியாது, தெரியல எங்களுக்கெல்லாம். அவனுக்கு என்ன புத்தி வந்து நாங்கள் அக்கா தங்கச்சி தான். அவனை வந்து அப்பா செத்து போன போய் அப்பா செல்லமாக வளர்த்தாரு போனால் நாங்கள் போட்டால் ஒதுங்கி கிடந்தோம், அவன் போட்டால் ஒதுங்கிட்டான். அவன் எங்கெங்கே போனான், கொள்ளையடித்தான் போனான், சின்ன சின்னதாக திருநான் போனான். அப்பப்போ வந்துச்சு பிடிச்சி கொடுத்துட்டோமே, பிடிச்ச பிடிச்சி கொடுத்த புள்ளி அவங்க திருத்தி அனுப்பலையே அந்த போலீஸு, ஏன் விட்டாங்க வெளியில் அவனை. உண்மை இப்படி இருக்க முருகனை பற்றி ஏன் இவ்வளவு புகழப்பட்டது, எதை மறைக்க நினைத்தார்கள்? திருவாரூர் சீராத்தோப்பைச் சேர்ந்தவர் முருகன். சீராத்தோப்பு பேபி டாக்கிஸ் பகுதியில்தான் பூர்வீகமாக வாழ்ந்து வருகிறார். முருகனுக்கு இரண்டு அண்ணன், நான்கு அக்கா. முருகன்தான் வீட்டின் கடைசி பையன். முருகனின் அண்ணன்கள் இறந்துவிட்டார்கள். முருகனின் அக்கா, அண்ணன், அவர்களின் பிள்ளைகள் என எல்லோரும் ஒரே தெருவில் வசித்து வருகிறார்கள். நான் ரோடுகளை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன ரோடு வேலை பார்த்து சமைச்சு சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு அண்ணனுக்கு வேலை, இந்த பாருங்க கையில் தாரோட இருக்க பாருங்க. இந்த காசுக்கு நமக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்க. இன்ன வரைக்கும் நான் வேலைக்கு போய்டாங்க சாப்பிட்டு இருக்கேன். இன்றைக்கு வேலைக்கு போகலங்க, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாதுங்க. பெங்களூரில் இருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வந்த முருகன் இரண்டு வருடம் இந்த வீட்டில்தான் வசித்திருக்கிறார். முருகனின் சொந்தக்காரர்களுக்கு தெரிந்த ஒரே தொழில் தார் ரோடு போடச் செல்வது. அநேகமாக குடிசை வீடுகளும் சிறிய வீடுகளும் இருக்க அதை சுற்றி ரோடு போடுவதற்கான பொருட்கள் தான் நிறைய கிடக்கிறது. ரோட்டில் வந்து தார் போடுறது, ஒன்றரை போடுறது, அதை அப்படியே அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கக்குள்ளேயே நம்ம கடத்தருவில் இந்த டேப்பு இது போய் பிள்ளைங்க கூட, ஒரு நாலு பிள்ளைங்க கூட சேர்ந்து அதை எடுத்திருக்கோம். அதுதான் முத வேலை. நாங்களே பிடிச்சி போலீஸில் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே இல்லை, வெளி பக்கமே தான் இருந்துகிட்டு இருந்தான். எப்படி இருந்தாலும் ஒரு பத்து வருஷமெல்லாம், பத்து வருஷம் இருக்கும் அந்த எங்கள் பக்கமே கிடையாது. ஜெயிலில் இருந்து வெளியே வந்த முருகன் திருட்டை தொழிலாகவே மாற்றியிருக்கிறார். சின்ன சின்ன திருட்டு செய்து வந்த முருகன் கடைசியாக செய்ததுதான் அவன் பெயரை எல்லோருக்கும் தெரிய வைத்திருக்கிறது. திருவாரூரில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது திருச்சி. இங்கிருக்கும் லலிதா ஜுவல்லரியில் நடத்திய கொள்ளை சம்பவம் அவ்வளவு ஈஸியாய் நடந்திருக்க முடியாது. முருகனும் அவன் கூட்டாளிகளும் செய்திருக்கும் செயலை காவல்துறையினரே வியந்து பார்க்கின்றனர். இந்த குற்றவாளியை பொறுத்தவரையிலும் இவர் ரொம்ப பெரிய குற்றவாளி. அக்டோபர் 2ஆம் தேதி காலையில் கடையை திறந்து பார்த்த லலிதா ஜுவல்லரி ஊழியர்களுக்கு அவ்வளவு அதிர்ச்சி.
மிகப்பெரிய திருட்டு அங்கே சத்தமில்லாமல் அரங்கேறியிருந்தது. திருச்சியின் மையப்பகுதியில் இருக்கிறது இந்த நகைக்கடை. மலைக்கோட்டை, வெளியூர் செல்லும் பேருந்து நிலையம், நான்கு முனை சந்திப்பு என எப்போதும் பரபரப்பான இடம். பகலில் இதன் எதிரே உள்ள சாலையில் தினமும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கடந்து செல்கிறார்கள். இரவு நேரமும் ஆள் நடமாட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த இடத்தில் ஒரு நகைக்கடையின் சுவரை இடித்து திருடுவது என்பது அனாயாசமான ஒன்று. இவ்வளோ சக்ஸஸுக்கு காரணமே அவங்க ஒரு மாதமாக ஸ்கெச் போட்டுக்கிட்டு இருக்கான், டிஸ்கஸ் பண்ணுறான், எப்படி உள்ளே போகணும், எப்படி பின்னாடி வரணும், எல்லாம் பண்ணுறான். அதுவும் அந்த ஓட்டை போட்ட இடத்த பார்த்தீங்கன்னாக்க அந்த பர்டிகுலராக அந்த இடத்துல ஷோகேஸ் இல்லாத இடமா பார்த்து கரெக்டாக ஹோல் போட்டிருக்கிறேன். நம்மளை விட நல்ல ஸ்கெட்சை போட்டு 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 ப்ராக்டிஸு மனசுக்குள்ளார பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அஃபென்ஸ் பண்ணதுனால தான் இந்த அஃபென்ஸ் அவனுக்கு சக்ஸஸ் ஆச்சு. நகைக்கடையின் ஒரு பக்கத்தில் உணவகமும் மறுபக்கத்தில் பெரிய வெட்ட வெளியும் இருக்கிறது. கடைக்கு வரும் கார்கள் விடுவதற்காக அமைக்கப்பட்ட இந்த இடம் பகலிலே யாரும் செல்ல முடியாத அளவுக்கு கற்களும் முட்களுமாக புதர்மண்டி கிடக்கிறது. கடையின் சுவருக்கும் அந்த இடத்திற்கும் இடையில் ஒரு ஆள் பதுங்கிக் கொள்ளும் அளவுக்கு பள்ளம் இருக்கிறது. இந்த இடம் திருட வந்தவர்களுக்கு வாய்ப்பாக மாறிவிட்டது. இந்த மாதிரி ஒரு கடைகளோ இல்லைன்னா ஏதாச்சும் கெஸ்ட் ஹவுஸோ இதெல்லாத்தையும் பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. அதெல்லாம் இவங்க வந்து அவர் சாதாரணமாக இவங்க வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. அதுவும் பின்னாடி வந்து காலேஜ் இருக்குது, காலேஜை ஒட்டி இருக்கிற இது ஒரு சுவத்தில் இருக்குது. அங்கெல்லாம் லைட்டு இல்லை, கேமரா இல்லை, அங்கே வாட்ச்மேன் இல்லை, எப்பொழுதும் வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அந்த வழியில் வந்து நம்ம வந்து இருந்தாக்க இவனோட நைட்டு வாட்ச்மேனோட மூமெண்ட்ஸ் இருந்தாலே தடுக்கப்படும், தடுத்துடலாம். அதெல்லாம் நகைக்கடைக்கான ஏசி மிஷின்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருக்க அதற்கான ஸ்டாண்டுகள் சுவற்றுக்குள் வைத்து பூசப்பட்டிருந்தது. இது கொள்ளை நடத்த வந்தவர்களுக்கு சுவற்றை பற்றிய முழு விவரங்களை கொடுத்திருக்கிறது. சுவற்றின் தன்மை, அதன் தடிமன் எல்லாம் தெரிந்திருக்கிறது. நீண்ட நாள் திட்டமிட்ட கொள்ளை கும்பல் முழு விவரங்களை சேகரித்து கொண்டு இந்த மாதம் 2ஆம் தேதி திருட்டில் இறங்கியிருக்கிறார்கள். கடையில் 30க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன. 6 செக்யூரிட்டி கார்டுகள் பகலிலும் இரவிலும் நோட்டமிட்டு கொண்டே இருக்கிறார்கள். 1 கிராம் நகை பில் போடாமல் போனாலும் அலாரம் அடிக்கும் பார்கோடுகள் இருக்கின்றன. இத்தனை பாதுகாப்பையும் தாண்டி அவர்கள் திருட தயாராகி இருக்கிறார்கள். பொதுவாக வந்து இது மாதிரி லாக்கடு ஹவுஸோ லாக்கடு ஒரு இது இந்த மாதிரி நகைக்கடைகளோ இருக்கும்போது முதல்லையே போய் ஜனங்கள் நடமாட்டம் இருக்கும்போது ஒரு இடத்துட்ட போய் பதுங்கிடுவானுங்க. பதுங்கி அதில் உட்காந்துட்டு அதுக்கு முன்னாடியே யாராருக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லுவானுங்க. இன்ஸ்பெக்டர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அஃபென்ஸ் நடக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டிருக்காரு. வாகனம் செல்லும் போது ஏற்படும் சத்தத்தையும் அருகில் நடக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் ஏற்படும் சத்தத்தையும் சாதகமாய் பயன்படுத்தி கொண்ட திருட்டு கும்பல் மெல்ல தங்கள் வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். வெளியில் நின்றிருந்த செக்யூரிட்டிகள் அனைவரும் முன்பக்கத்திலேயே நின்றிருக்க பின்பக்கம் யாரும் வராமல் இருந்திருக்கிறார்கள். இதனால் 2 சுவருக்கு நடுவே பதுங்கு குழி போல் இருக்கும் இருண்ட இடத்தில் அமர்ந்து கொண்டு சத்தமில்லாமல் தங்கள் வேலையை ஆரம்பித்திருக்கிறார்கள். 4 or 5 hours முன்னாடியிலேருந்தே அவனுங்க இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கணும். குறைஞ்சதும் 6-7 மணி நேரம் அந்த இது உடச்சி உள்ளர போகிறதுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாத்தையும் அள்ளி எடுத்துருக்கான், சுத்தப்படுத்திருக்கான் அந்த இடத்துட்ட. நீங்கள் வந்து ஒரு டெபிரிஸ் கூட கிடையாது, அங்கே வந்து உடச்சி கீழே கிடக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் சுத்தமாக வழித்து எடுத்து வழியெல்லாம் சரி பண்ணியிருக்கான். அதனால் கொஞ்சம் நம்ம நேரம் நிறையா நேரம் எடுத்து தான் அதெல்லாம் செஞ்சுருப்பான். லலிதா ஜுவல்லரி திருட்டில் திருடர்கள் செவத்தில் ஒரு பெரிய ஓட்டை அடித்து உள்ளே போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த பஞ்சாப் நேஷனல் பேங்க் திருட்டிலையும் இப்படி தான் செஞ்சுருக்காங்க. ஆனால் பகல் நேரத்தில் நிறைய சத்தத்துக்கு மத்தியில் இடிக்கிற சத்தம் ரொம்ப பெருசாக கேட்கும். ஆனால் இரவு நேரத்தில் அவ்வளோ அமைதியான ஒரு சூழ்நிலையில் இடிக்கிற சத்தம் யார் காதலையும் விழலை. இது எப்படி சாத்தியமாச்சு? இதுக்காக திருடர்கள் என்ன செஞ்சாங்க பார்ப்போம். திருடுவதற்காக சுவற்றில் போட்டிருந்த ஓட்டை தான் பலருக்கு வியப்பளித்தது. இந்த ஓட்டையை போட வேண்டும் என்றால் ட்ரில்லிங் மிஷின் கொண்டு ஓட்டை போட்டிருக்க வேண்டும், இல்லை
சுத்தியலை வைத்து அடித்திருக்க வேண்டும். எதை உபயோகித்தாலும் பெரும் சத்தம் வரும். ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டையை சத்தம் இல்லாமல் போட்டிருக்கிறார்கள். ஒரு அஃபென்ஸ் பண்ணுறப்போ என்ன செய்வாங்கன்னா, பூட்டுனாக்க பூட்டில் துணியை வச்சுட்டு உடைப்பாங்க. அந்த மாதிரி செவருன்னு இருக்கிறப்போ அந்த இடத்துல தண்ணியை ஊற்றிட்டு மெதுவாக கிடப்பாறையில் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வீக்னஸ் தெரியும். அதாவது ரெண்டு ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் தான் அவங்க அடிச்சுக்கிட்டே வருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூட அந்த மாதிரி ஜாயிண்ட்டில் தான் வச்சு எடுப்பாங்க. இந்த மாதிரி நான் அஃபென்ஸ் நிறையா திருச்சியிலே நடந்திருக்கு, மேலே பல ஊர்களில் நடந்திருக்குது. அப்போ வந்து அவங்க அந்த சவுண்டு ஓரளவுக்கு இல்லாத அளவுக்கு தான் செய்வாங்க. துணியை கூட வச்சுக்குவாங்க, கடப்பாறைக்கு மேலே நுனியில் துணியை வச்சுக்கிட்டு கூட அடிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற்றி அடிக்கிறப்போ அந்த சவுண்டு அதிகமாக கேட்காது, சவுண்டு கேட்காமல் இருக்காது, பட் சவுண்டு கம்மியாக கேட்காது. சுவற்றில் ஓட்டை போட்டவர்கள் மெல்ல உள்ளே புகுந்திருக்கிறார்கள். கைகளில் உறையும் முகத்தில் பொம்மை முகமூடியும் மாட்டிக்கொண்டு நுழைந்தவர்களை பார்க்கும்போது ஹாலிவுட் படமான டார்க் நைட்டின் ராபரி காட்சிகள் போல் இருந்தது. முருகனுக்கும் சினிமா மோகம் அதிகம், ஆங்கில படம் அதிகம் பார்ப்பதாய் சொன்னார்கள். வீட்டை விட்டு சிறுவயதில் வெளியேறியவர் பெங்களூரில் நிறைய கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார். அங்கே அதிகம் பணம் சம்பாதித்திருக்கிறார். அவ்வப்போது காவல்துறையிடம் மாட்டி ஜாமீனிலும் வெளிவந்திருக்கிறார். நிறைய பணம் கிடைத்ததும் தனக்கு இருந்த சினிமா ஆசையால் தன் அக்கா பையனான சுரேஷை வைத்து 50 லட்சம் செலவில் தெலுங்கில் ஒரு படம் தயாரித்திருக்கிறார் முருகன். எங்கள் அக்கா பையன் ஒருத்தன் சினிமா நடிக்கிறேன்னு அழைச்சிட்டு போனாப்புல, யாரு கனவலி பையன், சினிமா எடுத்திருக்காங்க. சினிமா எடுத்தோடனே இடையிலே தெரிஞ்சு போய் போலீஸில் மாட்டிக்கிட்டாங்க. அதோட தான் போய் தண்டனை முடிச்சுட்டு வந்தது. சுரேஷை வச்சு அக்கா பையனை. சினிமா ஆசை அதிகம் இருந்ததால் தான் இந்த திருட்டையும் சினிமா காட்சிகள் போல் நடத்தியிருக்கிறார் முருகன். காலில் ஒரு நீளமான கயிற்றை கட்டிக்கொண்டு நகைக்கடைக்குள் சர்வசாதாரணமாய் கொள்ளையடித்தார்கள். இந்த கயிறை வந்து தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கடல்லலாம் அந்த கயிறை வச்சு இழுத்த உடனே மேலே வந்துடுவாங்க முத்து குளிக்கிறப்போலாம். அந்த மாதிரி தான் இது வந்து கயிறை சுண்டுனாங்கன்னா ஆள் வந்துட்டாங்கடா உஷாருன்னு அர்த்தம். இது அதுக்காக தான் அப்படி கட்டி அது கொடுக்கறது, வேற ஒன்றும் ரீசன் இல்லை அதுக்கு. பேப்பர்களை எடுத்து வைப்பது போல் நகைகளை பேகுக்குள் குவித்தார்கள். இந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தவர்கள் முதலில் இந்த திருட்டை நிகழ்த்தியவர்கள் வட இந்தியர்கள் என்ற முடிவுக்கு வந்தார்கள். இந்த ஸ்டைல்ல நம்ம ஆளுங்க உட்காராது, இது நார்த் இந்தியன் தான் உட்காரணும். ஆனால் இரண்டாவதாக வந்த சிசிடிவி காட்சியின் சத்தத்தில் தமிழ் வார்த்தைகள் பதிவாகியிருந்தது. இதை வைத்தும் கொள்ளையடிக்க வந்தவர்களின் காலில் இருந்த செருப்பும் நடையும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கலாம் என்று எண்ண வைத்தது. மேலும் சில தடயங்கள் திருடியவர்கள் தமிழர்கள்தான் என்பதை உறுதி செய்தது. இது நார்த் இந்தியன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முலாவப்படி தூவியிருக்காங்க. முலாவப்படி தூவியிருக்கிறான்னே நம்ம சைடு பீப்புள் தான் தூவுவாங்க. ஏன்னா நாயினுடைய மோப்பம் இருக்கக்கூடாது, உள்ளே நுழைஞ்சாலே கண்டுபிடிக்காததுக்கு என்ன வழி உண்டுங்கிறதுக்காக அந்த முலாவப்படி தூவுறாங்க. அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்குள் நடந்திருக்கும் இந்த பெரிய திருட்டு சம்பவம் காலையில் கடை திறக்கும் போதுதான் தெரிய வந்திருக்கிறது. அதுவரை எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு மிக திறமையாக நடத்தியிருந்தார்கள். ட்ரில் பண்ணுறது என்னன்னாக்க, ஓட்டை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுருவான், அப்புறம் வச்சு உளியால் அடிப்பான். ஓட்டையை முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவான், அங்கே எங்கேன்னு போட்டிருப்பான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னிவனாக தான் இருக்குது. இதுனாக்கா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்த மாதிரிலாம் அன்னியனாக தான் இருக்கா, உடச்சி தான் எடுத்திருக்கான். அதில் வந்து ஒரு ஒரு ஓட்டையை போட்டுட்டு ட்ரே இதால் வச்சு அடித்து எடுத்துருப்பான். அதுவும் தஞ்சாவூர் ஏரியாவில் நிறைய அந்த கட்டிட தொழிலாளர்கள் இருப்பாங்க, மம்படி ஆளுகள், அந்த கூலி தொழிலாளர்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இந்த சுவரை உடைக்கிறதுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இவனுக்கெல்லாம் அதில் ரொம்ப கை தேர்ந்தவனாக இருந்திருக்காங்க. கடையின் கீழ்த்தளமே காலியாக இருக்க காவல்துறை தன் முழு ஃபோர்ஸ் கொண்டு விசாரணையை தொடங்கியது. மிளகாய் பொடி தூவியதால் மோப்ப நாய் திணறித்தான் போனது. முழு தடயவியல் சான்றுகளும் எடுக்கப்பட்டது. அடுத்தடுத்த நாட்களில் நிறைய வட இந்தியர்களை கைது செய்தார்கள். அதுவரை முருகன் மேல் எந்த சந்தேகமும் எழவில்லை. இந்த வருடம் ஆரம்பத்தில் சமயபுரம் பிச்சாண்டார் கோயில் பகுதியில் இருந்த பஞ்சாப் நேஷனல் வங்கியின் சுவற்றை உடைத்து 5 கோடி மதிப்பிலான நகை கொள்ளையடிக்கப்பட்டது. பொதுமக்கள் வைத்திருந்த பர்சனல் லாக்கரை உடைத்து திருடப்பட்டிருந்தது. அந்த குற்றவாளிகள்
இன்னும் பிடிபடவில்லை. ஐயா, என் பேர் கிருஷ்ணமூர்த்திங்கய்யா. இந்த பவுன் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தேன், ஒரு 7 பவுன். ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைக்காக சேர்த்து வச்சுருந்தேன். அது வந்து கண போய் ஒரு 7-8 மாதம் ஆச்சு. அதை விட எவிடன்ஸ் யாருமே இருக்கு இது வரைக்கும். அது அதை வாங்கி கொடுக்கல, அது அதை பற்றி எதுவும் ஸ்டெப் எடுக்கலை. போலீஸ்காரங்களும் அதை கண்டுக்க மாட்டாங்கிறாங்க. பட் லோக்கலில் அதான் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் ட்ரில்லிங் மிஷின் உபயோகித்திருந்தார்கள். 2 கொள்ளையர்களும் ஒருவரா? வங்கி கொள்ளையர்கள் போல் இந்த கொள்ளை சம்பவமும் முடிவு கிடைக்காமல் போய்விடுமா என்றுதான் சந்தேகப்பட்டார்கள். ஆனால் போலீஸின் வாகன சோதனையின் மூலம் துப்பு கிடைத்தது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரி பேக் உங்களுக்கு ஈஸியாக, இந்த ஷோல்டர் பேக் நிறையா இருக்கிற வசி. முன்னாடியெல்லாம் வந்து பையில் எடுத்துகிட்டு போவாங்க, போலீஸ்லாம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துச்சு நைட்டில், நாங்கள் நைட் பீட்லெலாம் செக் பண்ணுவாங்க, வெஹிக்கிள் செக் பண்ணுவாங்க. வெஹிக்கிள் செக்குங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இப்போ அது வந்து பப்ளிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட, இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த லலிதா ஜுவல்லரி திருட்டை வந்து மியர் அந்த வெஹிக்கிள் செக்கு தான், வாகன தணிக்கை தான் இவ்வளோ பெரிய கேஸை கண்டுபிடிச்சி கொடுத்துச்சு. காவல்துறை தடுத்த போது நிற்காமல் சென்ற முருகனின் அக்கா பையன் சுரேஷையும் அவர் நண்பர் மணிகண்டனையும் காவலர்கள் துரத்தினார்கள். இதில் சுரேஷ் தப்பி ஓடிவிட மணிகண்டன் மாட்டியிருக்கிறார். அவரிடம் இருந்து கொத்து கொத்தாக நகையை மீட்டது காவல்துறை. ஆனால் இந்த கொள்ளை சம்பவத்திற்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மறுக்கின்றார் மணிகண்டனின் மனைவி. அன்னைக்கு என் கூட தான் அவங்க இருந்தாங்க, அன்னைக்கு நைட்டும் என் கூட தான் இருந்தாங்க. மறுநாள் 4:30 மேலே ஒரு ஃபோன் வந்துச்சு, அப்போ தான் அவங்க வெளில போனாங்க. ஆனால் நியூஸ்லலாம் அவங்க கொள்ளையடிச்சாங்கன்னு போடுறாங்க. ஆனால் அவங்க எதுவுமே செய்யல, நாங்களே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். வெளிநாட்டில் வேலை செய்து வந்த மணிகண்டன் 2 வருடங்களுக்கு முன் இந்தியா வந்திருக்கிறார். இங்கே பெயிண்டிங் வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அவரும் சுரேஷும் நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். மணிகண்டன் பிடிபட்டதும் சுரேஷ் ஓடிப்போனதும் காவல்துறை முருகனின் திட்டம்தான் என முடிவுக்கு வந்தது. முருகனின் குடும்பத்தை சுற்றி வளைத்தது. மணிகண்டனை பிடிச்சாங்களா இந்த போலீஸே, திருவாரூர் போலீஸே? ஏன் சுரேஷ் ஏன் பிடிக்க முடியல? ஏன் விட்டு கொடுத்தியா? திருவாரூர் போலீஸ் விட்டு கொடுத்துச்சா சுரேஷ? நான் கேக்குறேன், ரவிமா கேக்குறேன் கேள்வி. இன்னைக்கு குடும்பம் எங்கேயுமே ஒளியில, என் குடும்பம் புள்ளங்கதான் இருக்கு. முருகன் கொள்ளை சம்பவம் நிகழ்த்தும் போதெல்லாம் விசாரணை என்ற பெயரில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் விசாரணை வளையத்துக்குள் வருவது வாடிக்கைதான். அடிக்கடி காவல் நிலையம் சென்று வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முறை பலரையும் விசாரணைக்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். மணிகண்டனையும் சுரேஷின் அம்மாவையும் கைது செய்ததாய் வெளியிட்ட காவல்துறை சுமார் 10க்கும் மேற்பட்டவர்களை காவல் நிலையம் அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். 2:30 காலைல வந்து கதவை தட்டினாங்க. கதவை நாங்கள் தொடக்கலன்னா கம்பி எடுத்து கதவை உடைச்சாங்க. உடச்சி வீட்டுக்குள்ளே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. இன்னும் என்னன்னு சொல்லவே இல்லை. ஒரு ஃபோன் நான் பண்ணலை, என்கிட்ட செல்லு கிடையாது. டிவிலையும் நான் அவங்க பேரையும் வெளியில் படத்தலை, அப்படியே வச்சுருக்காங்க. என்னென்னு தெரியல, எங்கே இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர்னா 2 மருந்து குடிச்சு செத்துருவோம் 3 பேரும். இதற்கிடையில்தான் முருகன் பற்றிய புகழ் மாலை வீசப்பட்டது. முருகன் அநாதை இல்லம் நடத்துகிறார், ஏழை குழந்தைகளுக்கு அதிகம் உதவுவார் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அவரின் அம்மா ராஜாமணியோ இன்னும் வறுமையின் பிடியில்தான் கிடக்கிறார். வீட்டில் அண்ணன்கள் இறந்தபோது கூட முருகன் வரவில்லை. ஒரு வீடு கட்ட நினைத்திருக்கிறார், அதுவும் பாதியில் நிற்கிறது. இந்த இடத்த பற்றி சீலு வச்சுட்டேன், ஆண்டிக்கு அப்படி கட்டினேன், முதியோர்களை கட்டினேன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் பொய். இது கட்டி அப்படியே கிடக்கு, இது எங்கே சீல் வைக்கிற மாதிரி இருக்குது? நீங்களே பார்த்து சொல்லுங்கள், நிஜமாக நேரில் பாருங்கள். இது கட்டடமா? இதுக்கு எங்கே சீல் வைக்கிறது? நடந்திருப்பது மிகப்பெரிய கொள்ளை சம்பவம். அதுவும் நகையாக இதை மாற்ற வேண்டும் என்றால் பெரிய டீமின் உதவி வேண்டும். அப்படி உதவுகின்றவர்களாக இருந்தால் அவர்கள் யார்? சொந்தத்திற்கும் அதிகம் உதவியது இல்லை. முருகனுக்கோ கொடிய நோய் இருப்பதாய் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் முருகன் யாருக்காக திருடினார்? ஜுவல்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ண முடியாது சார். கேஷ் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஜுவல்ஸை டிஸ்போஸ் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் சாதாரணம் இல்லை. நீங்கள் கொண்டு போய் ஒரு பவுனை கொடுக்குறதுனா கூட ஆதார் கார்டு கேட்குறாங்க. இப்போ எல்லாமே கேட்குறாங்க. ஒன்று ஒன்று ஆளை நோட் பண்ணிவிட்டு போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றாங்க.
அதுவும் இவ்வளோ கிலோ கணக்கில் இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து ஜுவல்ஸை வந்து டிஸ்போஸ் பண்ணவே முடியாது சார். எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்டேஜில் அவன் மாட்டிடுவான். குடும்பத்தை பிடித்து தீவிர விசாரணை செய்ததால் காவல்துறை நினைத்தது போலவே தப்பி ஓடிய சுரேஷ் தற்போது வெளிவந்திருக்கிறான். திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் கூலாக வந்து ஆஜரான சுரேஷ் ஒன்றுதான் சொல்லுகிறான். நானும் மாமா முருகனும் மட்டும்தான் என சுரேஷ் சொன்னாலும் இது இருவரால் திட்டமிடப்பட்டது போல் தெரியவில்லை. காலில் கட்டப்பட்டிருக்கும் கயிற்றின் மூலம் சிக்னல் கொடுத்தவர் யார்? முருகனை பற்றி புகழப்பட்டு வழக்கு திசை திருப்பப்பட்டது ஏன்? கொள்ளையடிக்கப்பட்ட நகையில் மீதி எங்கே? முருகனை கைது செய்தாலும் அவை கிடைக்குமா? இந்த வழக்கு காவல்துறைக்கு மட்டுமல்ல மக்களுக்கும் மர்மமாகவே இருக்கிறது. எல்லா குற்றவாளிகளும் தன்னுடைய குற்றத்துக்கு ஒரு நியாயம் வச்சிருப்பாங்க. திருடர்களும் அப்படிதான். தன்னுடைய திருட்டை நியாயப்படுத்துறதுக்காக, தன்னுடைய சொந்தக்காரங்களை உதவி செய்கிறதுக்காக பணம் கொடுப்பாங்க. இவங்கக்கிட்ட பணம் வாங்கினவங்களும் இந்த திருடர்களை புகழதான் செய்வாங்க. ஆனால் அதுக்காக அவங்க செஞ்சது சரியாயிடாது. இந்த வழக்கில் இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வெறும் 36 மணி நேரத்தில் தமிழ்நாடு காவல்துறை குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். மீண்டும் நாளை சந்திப்போம். இது KAG வாட்டர் ப்ரூஃப் டைல்ஸ் வழங்கும் கண்ணாடி, பவர்ட் பை அரசன் சோப்ஸ்.